ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கட் அண்ட் குக் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட் கட்லெட், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் அதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சோயா சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியிலே ஊற விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த சோயா சாங்ஸை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதில் வாட்டர் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா ட்ரையாக கிடச்சிரும். அப்படி இல்லைனா கையில் கூட பிழிஞ்சி அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சோயாவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல்ஸ் மோடில் வந்து 1-3 தடவை வச்சு பல்ஸ் மோடில் போட்டிங்கனாலே போதும், பூ மாதிரி நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக சோயா சாங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். இது வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். இதை விட எக்ஸ்ட்ரா கூட என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாயில்டு பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதோடய தோல் நீக்கிட்டு நல்லா மேஷை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் வந்து சோயா சாங்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எந்த வித கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேஷர் இல்லைன்னா கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருகி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்று போல் பொட்டேட்டோ நமக்கு கிடைக்கும். கட்டி எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். சோயா சாங்ஸ் கூட சேர்த்து வரவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா மேஷ் பண்ணி ஒரே லெவலுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா 4-5 விசில் வரை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகிடும். அது கூட பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த சோயா சாங்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்ஷனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இனி ஃப்ளேவருக்கு வந்து மல்லியலை வந்து சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி மல்லியலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட மல்லியலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லியலை ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகம் வேணா எக்ஸ்ட்ரா காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலருக்காண்டி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் வந்து இன்றைக்கி லோவாக தான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்காண்டி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் காரசாரமாக வேணால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சோயா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் விரவி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு அந்த சோயா சாங்ஸில் உள்ள தண்ணியிலே வந்து இந்த மசாலா ஃபுல்லுமே மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணிடலாம். கட்லெட் மேக் பண்ணிட்டு அப்படியே வந்து பொரிச்சு எடுக்காமல் இந்த ஒரு 2 ஸ்டெப் வந்து இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேட்டர் பதத்துக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவல் வந்து எடுத்துக்கிறேன். அவலை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரபரன்னு இருக்கிற அளவுக்கு, ரொம்ப சாஃப்டாகலாம் பரபரன்னு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவலை பொடிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட்டை வந்து இந்த மாதிரி மாவில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி வந்ததுக்கப்புறம் அவலில் போட்டு 2 பெரட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அதை லைட்டாக அவலில் போட்டு எடுத்துகிட்டு அப்படி நம்ம ஃப்ரை பேனில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து ரெடி. பிரெட் இருந்தால் பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற அவலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன். லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை வந்து அப்படி ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் ஒரு 5-5 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். லோ இன்க்ரீடியன்ட் லோ பட்ஜெட்லேயே வந்து இந்த மாதிரி கட்லெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம வந்து கட்லெட் வந்து எடுத்துடலாம். மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு கிட்ஸ் வரும்போது ஈவினிங் டைம்னா இந்த மாதிரி கட்லெட் பண்ணிட்டீங்கன்னா கடை கிடன்னு வீட்டில் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.